ஜேபேபி படம் பற்றியா? இப்போ தான் ஜேபேபி படம் பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் பாண்டியன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து படம் பண்ணது, ஏன்னா இது திஸ் இஸ் கோயிங் டு பிரிங் ஸோ மச் ஆஃப் ரியலைசேஷன் இன் டு ஸோ மெனி பீப்புள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம், அப்பா அம்மாவை அபேண்டன் பண்ணுற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். பட் இந்த படம் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியோடு வந்து பார்த்தாங்கன்னா உங்கள் ஹார்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு ஓரத்தில் ஒரு குட்டி மாற்றம் தெரியும்னு நான் நம்புகிறேன். நானுமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் இந்த படத்தை பார்த்து. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதே சமயம் சொசைட்டிலையும் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துகிற மாதிரியான ஸ்டோரிஸ் நிறைய வரணும்னு ஆசை. என்னோட ஃபேமிலியோட பேசிக்காக நான் என் ஃபேமிலியாக இதை கனெக்ட் பண்ணி பார்க்கல, நான் என்னோட பாட்டி தாத்தாவோட தான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட அப்பாவோட அம்மா அப்பா, அம்மாவோட அம்மா அப்பா தான் இருக்காங்க, அவங்களோட நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அது அது ஊர்வசி மேம் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஐயோ, பிரிச்சிட்டாங்க அந்த அவங்க பெர்ஃபார்மன்ஸ், வேறு லெவலில் இருந்தது. ஊர்வசி மேம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரிலேட் ஆச்சு, எங்கள் பாட்டியோடு ரிலேட் ஆச்சு. அது அதனால தான் அந்த நான் சொன்னேன்ல, அந்த ஒரு எமோஷ்னல் ஆனதுக்கான காரணம் வந்து அதுதான். அந்த மாதிரி எல்லாரையுமே அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த எமோஷன்ஸை நில்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க, இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ I hope this will bring a change in so many people's mind. Thank you. தமிழ்நாட்டுல வந்து முதிர்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்துட்டு முதிர்கள் கம்மியாகும், ஏன்னா அவ்வளோ கனெக்ட் பண்ணுது எல்லாருமே. இது வந்து அப்பா அம்மாவை வந்து முதியோரத்தை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் படமே பண்ணியிருக்காரு. அதை நீ எப்படி பார்க்கணும்? முதியோர் இல்லம் கம்மி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு நெருடலும் ஒரு மாற்றமும் கண்டிப்பாக இருக்கும் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா, அது தெரியும். பட் அது எத்தனை பேர் கன்சிடர் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ கன்சிடர் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம், பெரிய ஒரு சேஞ்ச். கன்சிடர் பண்ணலை அப்படின்னா நமக்கு தெரியாது அது. அப்பா அம்மா போய் சேர்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அது தப்புங்க, அது பாவம், அது பண்ணக்கூடாது. அது அது அந்த கர்மா வந்து ஆக்சுவலி சும்மா விடாது பேசிக்காக, அது திரும்பவும் உங்களுக்கு இட் கம் பேக். அதுதான் நான் சொல்லணும். நான் என்றைக்கா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இஸ் ஆல்வேஸ் அப்பா அம்மா. அப்பா அம்மாவை என்றைக்குமே டேக் கேர் பண்ணிக்கணும். நம்மளை குழந்தையிலேருந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, வயசானதுக்கப்புறம் இட்ஸ் ஆர் டர்ன். ஸோ அது கன் ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணி கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே எல்லார் வீட்லேயுமே வயசானவங்க இருக்காங்க. எல்லாருமே வயசானவங்களோட ஓல்ட் ஏஜ் பீப்புளோட வாழ்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவங்க எல்லாருக்குமே இது கனெக்ட் பண்ணிக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ் அது அவங்க மனசுக்குள்ளார ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா உங்களுக்கும் பாட்டி தாத்தா இல்லாமல் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கும் பாட்டி தாத்தா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்காங்க. ஸோ எல்லாராலையுமே இதை ரிலேட் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக. சாரி, தினேஷ் அவங்களோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அண்ணன் தம்பிக்குள்ளார இருந்த சண்டை, அது அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு புரிதல் வருது அண்ணனுக்கு தம்பியை பற்றி. அந்த இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியே பார்க்க ரொம்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மஸ்ட் வாட்ச், மஸ்ட் வாட்ச். நானா? விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரஜினி சார் ஃபேன். அதை பற்றியா? ஆக்சுவலி வந்து ஐம் ரியலி ஹாப்பி தட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வெஞ்சர் சூஸ் பண்ணது. கண்டிப்பாக அவர் அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுவார் அப்படின்றது வந்து அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரே ஒரு இயக்கம் அது என்னென்னா வந்து, சரி இப்போ தான் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸ்டெப் இன் ஆகிறேன், கண்டிப்பாக சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் விஜய் சாரோட அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரேம்லேயாவது வந்துடணும், அட்லீஸ்ட் தங்கச்சியாவது நடிச்சிடணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை என்னோடது நிராசையாயிடுச்சு. பட் பரவாயில்ல, பட் எனிவே சீசன் பெட்டர் பிளேஸ் ரைட் நவ். ஸோ தேங்க்யூ.